Hi friends, welcome back to Birlas Parvai. நம்ம புதுசா ஒரு கார் வாங்குன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம காருக்காக தேடுற ஒரு அக்சஸரி அப்படினா நம்ம கார்ல ஃப்ளோர் மேட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேடுவோம். சோ உங்கள நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நம்ம காருக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் மேட்ஸ் வந்து இருக்கு, எது சூட் ஆகும், நமக்கு எவ்வளவு பட்ஜெட் வரும், இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. அத பார்க்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஃப்ரண்ட்ல வந்து நீங்க பார்க்கலாம் மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை மேட்ஸையும் நம்ம ஒரே இடத்துல இப்போ கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது ஒவ்வொன்றுக்கும் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, எந்த காருக்கு எது சூட் ஆகும், என்ன வெதர் கண்டிஷனுக்கு எப்படி ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமோ நம்ம பார்க்குறக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாம்பரமில் இருக்கிற கார் சென்ஸ் அக்சசரி ஷாப்புக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஸோ இந்தளவுக்கு எல்லா பீசஸையும் நமக்கு டெமோக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காருக்கு இந்த ஃப்ளோர் மேட் அப்படிங்கிறது எதுக்காக வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காரில் புதுசாக ஒரு கார் வாங்கும்போது கீழே என்ன இருக்கும் ஃப்ளோரில் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கார்பெட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் க்ளோஸில் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ஃபர் மெட்டீரியலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு புதுசாக கார் வரும்போது வரும். பட் ஒரு சில பட்ஜெட் காரில் லைக் ஈகோ மாதிரியான காரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட் கூட உங்களுக்கு வர்றது கிடையாது. ஃபுல் மெட்டல் ஓப்பனில் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இதை வந்து நம்ம ஓப்பனாக நம்ம விட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இது வந்து டஸ்ட்டை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணி இதுக்கு உள்ளேயே வச்சுக்கிடும், வெளியில் விடாது. அப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த ஃப்ளோர் மேட் போகிறதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இன்னொன்று, தண்ணி நம்ம அதில் ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா மேலேருந்து கீழேயே வந்துடும். இப்போ நான் அந்த கார்பெட்லேயே உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த கார்பெட்டில் உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். அதாவது ஓஎம்லேருந்து வர்ற அந்த ஃப்ளோர் மேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றுறோம். பார்த்தீங்களா? ஸோ தண்ணி ஊற்றும் போது மேலேருந்து அப்படியே 100% வந்து என்ன ஆயிடுது, கீழே வந்துடுது. அது போக இங்கே மேட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈரம் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. சரியா? அப்போது இன்கேஸ் நமக்கு வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம தண்ணி காருக்குள்ளே கொட்டும் போது என்ன ஆகுது, கீழே இருக்கிற மெட்டல் போர்ஷனில் போய் அது தங்கி நின்றுக்கிடும். அப்போ காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டல் போர்ஷன், அதாவது இந்த சாசி இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த தேங்கி இருந்த இந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி ஒரு ஈர ஸ்மெல்லு வந்து காலப்போக்கில் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு அடிக்கும். சரியா? அப்போது இந்த ஃப்ளோர் மேட்டோட கண்டிப்பாக நம்ம காரை வந்து விடுறதுங்கிறது நாட் அட்வைசபிள். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளோர் மேட் அப்படிங்கிற ஒரு டாபிக்குள்ளே உள்ளே வரோம். ரைட்? இப்போ வெரி பேசிக்காக ஒரு சில ஓஎம்ல என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆஃபராக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு கட் மேட் வந்து ஒன்று கொடுப்பாங்க. ரப்பரில் வந்து உங்களுக்கு வரும். அது எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து இந்த மேட்லேயே வெரி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பேசிக் மேட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரப்பர் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், நல்லா குழப்பலான்னு இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. ஓகே? ஸோ இந்த மேட் வந்து ஒரு சில டைமில் உங்களோட ஷோரூமில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃபராக உங்களுக்கு நாங்கள் இந்த ரப்பர் மேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப தின்னாக தான் வந்து உங்களுக்கு இது இருக்கும். இதோட லைஃப் அப்படிங்கிறது கம்மி தான். இன்னொன்று, டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுக்கு அடுத்த மேட் வந்து இது வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிவிசி மெட்டீரியலில் இருக்கிற ஒரு கட் மேட். அப்போ இந்த மாதிரி கட் மேட்டில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னா க்ளீனுங்கிறது என்ன அப்படின்னா இப்படி எடுத்து ஜஸ்ட் வெளியில் தட்டிட்டு நம்ம உள்ளே போட்டலாம். அது ஒன்று. இன்னொன்று, கவரேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். கவரேஜுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்க்குள்ளே இருக்கிற கீழே இருக்கிற ஃப்ளோரில் அது எந்த அளவுக்கு போய் அந்த கார்பெட்டை க்ளோஸ் பண்ணுது, அதுதான் நம்ம கவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஜஸ்ட் நம்மளோட காலுக்கு மட்டும்தான் இது கவர் பண்ணுது. முன்னாடி இருக்கிற போர்ஷனு, சைடில் இருக்கிற போர்ஷன் எல்லாமே வந்து இது பிளாங்காக விட்டுறது. சீட்டுக்கு அடியில் இருக்கிறதுமே வந்து கார்பெட் அப்படியே ஓப்பனாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ அடுத்த ஒரு பேசிக் என்ன அப்படின்னா இது வந்து கார்பெட் மேட் அப்படின்னு சொல்கிறோம். அகைன் நம்ம காரில் என்ன மாதிரியான ஒரு கார்பெட் மெட்டீரியல் இருக்கோ அதே மெட்டீரியலில் மேட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போ ஒரு மேட் போட்ட ஒரு ஃபீலே வந்து உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அகைன் இது தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா தோ உங்களுக்கு பின்னாடி உடலை அப்படின்னா கூட இது உள்ள வச்சிட்டே இருக்கும் அப்ப அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு அது சுத்திட்டே இருக்கும் சரியா சோ இது எல்லாமே வந்து யுனிவர்சல் மேட் அப்படினு சொல்லுவோம் எந்த கார் காரனாலும் ஒரே ஷேப் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப உங்க காரோட அந்த உள்ள உள்ள ஸ்ட்ரக்சரை மேட்ச் பண்ணி இது கிடைக்காது ஓகே அடுத்து நம்ம காமனா நம்ம பார்க்குற ஒரு மேட் என்ன அப்படினா இந்த PVC mat so இதுதான் என்ன சொல்றோம்னா PVC mat னு சொல்றோம் full floor வந்து என்ன பண்றாங்க இத வச்சு உங்களுக்கு கவர் பண்றாங்க அப்ப அந்த கார்பெட்டுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி இது கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு கவர் ஆகும் இது நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ரோல்ல தான் வந்து உங்களுக்கு வருது அது மாதிரி full sheet bed sheet மாதிரி நமக்கு வருது அப்ப இது எப்படி நமக்கு கார்ல உள்ள அந்த flooring shapeக்கு நம்ம மேட்ச் பண்றாங்க அப்படினா இத மாட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன இடத்துல கட் பண்ணனுமோ கட் பண்ணி அந்த ஷேப்பை வந்து மேட்ச் பண்ணுவாங்க இன்னொன்னு இத ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது இது அனபான் போட்டு கம்ப்ளீட்டா உங்களோட ஃப்ளோர்ல அந்த கார்பெட் மேல என்ன பண்ணிடுவாங்க இத ஒட்டிடுவாங்க அப்ப கட் பண்ணி இந்த மாதிரி அனபாண்ட வச்சு நம்ம ஒட்டும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் நீங்க இத திருப்பியும் ரீவொர்க் பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இத பிச்சி எடுத்து அதுக்கு அப்புறம் தான் ரீவொர்க் பண்ணனும் அது பிச்சி எடுக்கும்போது Maybe உங்க கார்ல இருக்கிற பாட்டம் கார்பெட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கும். இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படினா அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நீட் ஃபினிஷா வந்து நமக்கு வராது. அந்த சின்ன சின்ன கர்வ்ஸ் எல்லாமே வந்து அப்படி பல்கியாவே நமக்கு தெரியும். ஏனா இது நல்லாவே வந்து திக்காவே இருக்கு நீங்க பாக்குறீங்க. இது நம்ம என்னதான் இப்படி மடிச்சாலுமே இங்க பாருங்க இப்படி மடிச்சோம்னா இந்த கர்வ் அப்படிங்கிறது நமக்கு இருந்தே இருக்கும். இது நம்ம கார்க்குள்ள பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபினிஷ் சரியா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இன்னொரு மைனஸ் என்ன அப்படினா இது வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும் இன்ஃபேக்ட் இது வந்து டெல்லில எல்லாம் இத பேன் பண்ணிருக்காங்க சோ என்ன அப்படினா நீங்க கால் வந்து வச்சீங்கனா உங்க செருப்பும் முத ஸ்லிப் ஆகும் இன்னொன்னு என்னன்னா பாட்டில்ல தான் நம்ம காருக்குள்ள கடந்தது அப்படினா ஈஸியா இது அந்த பாட்டில் வந்து ஃப்ளோட் ஆகி நம்ம காரோட பிரேக் பெடலுக்கு வந்து ஏறிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அந்த சேஃப்டி ரீசனால தான் இது ரீசன்ட்டா வந்து ஈவன் டெல்லில கூட இத பேன் பண்ணிருக்காங்க ஓகே சோ இதுதான் வந்து full floor mat அப்படிங்கற சொல்லுவோம் இதுல கலர் வந்து வச்சிருக்காங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐவரி கலர்லயும் blackலயும் உங்களுக்கு ஆப்ஷனா கிடைக்குது ஓகே இப்போ அடுத்து இருக்கிற ஒரு மேட் அதாவது நம்ம பார்த்த அந்த full floor PVC மேட் வந்து நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுவும் இத தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா 5D mat அப்படினு சொல்றாங்க சரியா இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு கேட்டிங்கனா அதுல வந்து ஒரு பெரிய ஷீட்டாவே இருந்தது நம்மளே என்ன பண்றாங்க அப்படினா கட் பண்ணி ஷேப்புக்கு ஏத்தப்பல பண்றாங்க பட் இது வந்து காரோட ஸ்பெசிஃபிக்கா வந்து என்னென்ன காருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கற மாதிரி ஆர்டர் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க இப்படி வாங்குறாங்க அப்ப அந்த மோல்டாவே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படினா அந்த ஷீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது இதோட மெட்டீரியல் வந்து MLF அப்படினு சொல்றாங்க சோ இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த மேல இருக்கிற போர்ஷன் வந்து சின்னதா ஒரு டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்போ அந்த லைட்டா வந்து ஒரு சொரசரப்பு இருக்கு அப்போ அந்த ஸ்லிப் ஆகற அந்த ஒரு இஷ்யூ வந்து ஓரளவுக்கு இதுல அவாய்ட் ஆகும் அப்ப இந்த மேட்டை நமக்கு பாட்டம்ல இருக்கிற நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா கார்பெட் அதுல எப்படி ஒட்டறாங்க அப்படினு கேட்டிங்கனா இதுக்கு பின்னாடி வந்து வெல்க்ரோ வந்து என்ன பண்ணிக்கறாங்க இதுல ஸ்டிட்ச் பண்ணிட்டு மேல் அண்ட் ஃபீமேலா வந்து உங்களுக்கு அதுல ஒட்டறாங்க அப்ப இதுல இந்த அனபான் போட்டு ஒட்டற ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது அப்ப அந்த பாட்டம்ல இருக்கிற கார்பெட் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும் அப்படிங்கற பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது இது அப்படியே என்ன பண்ணுவாங்க உங்களோட கார் ஷேப்புக்கு வரும்போது அப்படியே வச்சு உங்களுக்கு ஒட்டிடுவாங்க சோ அதோட மினியேச்சர் தான் இது நம்ம கார்ல இருக்கிற 4 சீட் சோ இத நீங்க மாட்டும்போது கார் சீட்டை ரிமூவ் பண்ணி தான் மாட்டணும் ஈவன் PVC flooring போடும்போது சரி கம்ப்ளீட்டா கார் சீட்டை ரிமூவ் பண்ணி இந்த ஃபுல் காருக்கு இப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த மேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டிரைவர் சீட் கோ பாசஞ்சர் ரியர் சீட் அகைன் ரியர் சீட் சோ இந்த செட்டப்ல உங்களுக்கு ஃபுல்லா வந்துரும் அப்படியே எடுத்து மேல வெல்க்ரோல ஒட்ட வேண்டியதுதான் ரைட் இது ஒரு டைப் ஆஃப் மேட் அடுத்து நம்ம பார்க்க போற மேட் தான் வந்து நூடுல்ஸ் மேட் அப்படினு சொல்றாங்க இது என்ன பார்க்கிறதுக்கு ஏன் நூடுல்ஸ் மேட்னு சொல்றாங்கன்னா இங்க மேல வந்து நூடுல்ஸ் மாதிரி கொச கொசன்னு உங்களுக்கு வந்து மேல ஒரு மேட் மாதிரி கொடுத்திருக்காங்க நீங்க இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கு எவ்வளவு திக்னஸா இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் அப்ப இது வர்றதுமே வந்து எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒரு ரோலா தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது நான் ஓபன் பண்ணியே காமிக்கிறேன் இது சின்ன ஒரு ரோல் இப்படி கிடைக்குது அப்ப நம்ம கார் ஷேப்புக்கு ஏத்தாப்புல அவங்க என்ன பண்ணுவாங்க இதை வந்து கட் பண்ணி அந்த இடத்துல வந்து மேலே வைக்கிறாங்க இதில் ஒட்டுறதோ எதுவுமே தேவையில்லை அப்போ இதுக்கு கீழே வந்து கார்பெட் மேலேயே இது போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் PVC மேட் போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் இது உங்களால் போட முடியும் சரி இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கவரேஜ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் ஏன்னா எட்ஜஸ் கூட என்ன ஆகும்னா இப்படி மடிச்சு விட்ருவாங்க அப்போ இப்படி நிற்கும் ஸோ இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளே போச்சு அப்படின்னா இதுக்கு உள்ளேயே நிக்கும், நம்ம கண்ணுக்கும் தெரியாது, அது உள்ளே நின்னுட்டே இருக்கும். அப்போ இந்த ஏசியில மேபி அந்த டஸ்ட் சுத்துறது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை எடுத்து நீங்க கிளீன் பண்ணணும். எடுத்து பண்ணணுங்கிறது அந்த ரப்பர் மேட் மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம கார்லேயே போட்டிருக்கிறோம், நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா கட் பண்ணி அங்கங்கே சொருகி விட்டுருப்பாங்க. அதை கஷ்டப்பட்டு எடுத்து திருப்பி தட்டிட்டு அது கரெக்டான ஓரியன்டேஷனில் திருப்பி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி ப்ராப்பராக செட் பண்ணணும். அது கொஞ்சம் தலைவலியான வேலை தான். ஸோ அப்போ நிறையா ஆனால் ஃபேமஸாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் மேட் தான் நிறைய பேர் வந்து போடுறாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து கலர்ஸும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கிது. இன்னொன்று உங்களுக்கும் வந்து ஒரு grip மாதிரி கிடைக்கும், ஒரு மெத்தையில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதான் வந்து நூடுல்ஸ் மேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மேட் என்ன அப்படின்னா 3D மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3D மேட் அப்படிங்கன்னா என்ன, நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன் 3D மேட்னா என்ன அப்படின்னு. எல்லோரும் சொல்கிறது என்னென்னா இது 3 டைமென்ஷனலில் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கங்கே இப்படி ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கிறதுனால 3D அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஃபேக்ட் கிடையாது. இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பேப்பரை கூட உரிச்சு கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிராண்டோட பேர் வந்து 3D அப்படிங்கிறதான் வந்து இந்த மேட்டோட, இந்த பிராண்ட் இவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் மேட்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் 3D. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட டைப்பே 3D தான் அப்படின்னு சொல்லியே ஒரு வழக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த 3D மேட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம காருக்கு ஏத்தாப்பில் ஒவ்வொரு காருக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல வரும், இந்த மாதிரி கட் பண்ணி வரும். நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட காரோட ஷேப்புக்கு அது கரெக்டாக அங்கே போய் உட்காந்துக்கும். சரியா? இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெல்க்ரோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வெல்க்ரோவை நீங்கள் கார்பெட்டில் தான் உங்களால் போட முடியும், இது பிவிசியில் போட முடியாது. இது பிவிசியில் போட்டிங்கன்னா வெல்க்ரோ வச்சு ஒட்ட முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இப்படியே வலிகி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக டைரக்ட் கார்பெட்டில் தான் வந்து இது போட முடியும். இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காரில் இந்த ஹோலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக அதில் போய் உங்களுக்கு லாக் ஆகிக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேஷ்பேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் வரும். இது பெரிய வண்டிக்குன்னா 5 பீசஸ் வரும். பூட்டுக்கு இது வர்றது கிடையாது. ஸோ இதான் வந்து 3D மேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு மேட் என்னென்னா இது தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ப்ரீமியம் மேட் அப்படின்னே சொல்கிறாங்க, 7D மேட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த 7D அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோட பேர் வந்து அப்படி சொல்கிறாங்க. பட் பிராண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டெக் அப்படிங்கிற அந்த பிராண்டு தான் வந்து கொஞ்சம் ரெப்யூட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு பிராண்டோட மேட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நான் அடுத்து அதை காமிக்கிறேன். அப்போ இந்த 7Dங்கிறது என்ன அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி கட்லே வரும், ஒரு காருக்கும் ஏற்றாப்பில் ஸ்பெசிஃபிக்கான ஷேப்பில் வரும். இதில் உங்களுக்கு சைடோட கவரேஜும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்படி ஃபோல்ட் ஆகி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும், அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி ஃபோல்ட் ஆகும், சீட்டுக்கு அடியிலையும் மேலே வந்து உங்களுக்கு இப்படி ஃபோல்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், கவரேஜ் வந்து ரொம்ப நீட் கவரேஜ் கிடைக்கும், எங்கேயுமே கார்பெட் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. இன்னொன்று இந்த ஃபினிஷிங்கே நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் நல்ல ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான ஒரு லுக் வந்து இருக்கும். அதே நேரத்தில் இதோட அட்டாச் ஆகி இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் மேட்டுமே அட்டாச்சாகவே வந்து உங்களுக்கு இது கிடைக்கிது. இதை தனியாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை எடுத்துக்கலாம். இந்த மாடலில் வெல்க்ரோவை கொடுக்குறாங்க, அந்த வெல்க்ரோவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஓப்பன் பண்ணி திருப்பி கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை வந்து கீழே கார்பெட்டில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பின்னாடி வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, இது டேரெக்டாக கார்பெட்டில் போய் ஒட்டும் போது நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். அதே மாதிரி சைடில் போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது அந்த பிளாஸ்டிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது அப்படியே பெண்டாகி இது அப்படியே உங்களுக்கு ஷேப் வந்து நின்றுக்கும். இதை நான் பண்ண கார் கூட இங்கே கிளிப்பு நான் போடுறேன். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு லக்ஸுரி ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் கொடுக்குது. பட் அதுக்கேத்தாப்புல காஸ்ட்டுமே இது வந்து வருது. இது இன்னொரு பிராண்ட் என்ன அப்படின்னா ஆட்டோ ஃபர்னிஷ் அப்படிங்கிற ஒரு நேமில் அதே 7D மேட்டு தான். இதோட லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்தளவுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் இல்லை, பட் இதுவும் வந்து ஒரு லெதர் ஆப்ஷன் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கேயும் வந்து ஒரு நூடுல்ஸ் மேட் வருது. இந்த நூடுல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த பட்டனில் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 7Dயில் இருக்கிற ஆப்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட மிஸ்டர் சதீஷ் வந்து இருக்காரு, இந்த கார் சென்ஸோட டெக்னீஷியன். அவர்கிட்ட ஒரு மேட்டோட பட்ஜெட் அண்ட் பிராண்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிவிசி. ஸோ இது வந்து பிவிசி எப்படின்னா ஒரு வண்டிக்குமே ஸ்பெஷலாக கிடைக்காது. ஸோ நம்ம வந்து இது வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது 1700 ருபீஸ் வரும், இன்க்ளூடிங் லேபரோட வரும். ஸோ இது சின்ன வண்டிக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னும் போது, ஒரு பிக் கார் அப்படின்னும் போது ஒரு 2200லேருந்து இன்க்ளூடிங் லேபரோட வரும். இது பிவிசி, இது பேசிக் வெர்ஷன் தான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து carpet மேலே போடுற ஒரு rubber mat என்கிட்ட இருக்கு சோ இதுமே நம்மகிட்ட ஸ்டாக் அவேilable தான் இதெல்லாம் பாத்தீனா ஜஸ்ட் கால் வைக்கிற இடம் மட்டும் projection ஆகும் சோ அந்த கவ் ஷேப் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும் சோ இது வந்து rubber mat இதோட ரேட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படினா ஒரு 700 rupees ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் செட் ஆஃப் 5 பீஸ் வரும் இது பாத்தீங்கனா ஒரு PVC mats மாதிரி தான் இதுமே வந்து universal type இதோட ரேட் பாத்தீங்க அப்படினா 1200 rupees வரும் இது செட் ஆஃப் 4 பீஸ் வரானா இது செட் ஆஃப் 5 கிடையாது செட் ஆஃப் 4 தான் வரும் சோ அந்த மாதிரியான இது PVC mat fit mat இது வந்து carpet mat சோ இது carpet mat இதுமே universal தான் இது வந்து கார்பெட்க்கு மேல கார்பெட் போடுற மாதிரி ஒரு பிட் மேட் சோ அந்த மாதிரியான மேட் இது ரேட் பாத்தீங்க அப்படினா 950 rupees வரும் இது வந்து செட் ஆஃப் 5 பீஸ் PVC ல பாத்தீங்கன்னா கட்டிங் ஜாயின்ட்ஸ் நிறையவே இருக்கும் பட் இந்த மேட் பாத்தீங்க அப்படினா full and full injection molding ல வரும் இது வந்து கார் ஸ்பெசிபிக்காவே கிடைக்கும் So, if you have an i10, it is special. This cost wise is 3,800 rupees. So, it 4,500 rupees. There is a 1,000 rupees difference. This is noodles mat. This noodles mat is universal type. So, this is the shape. We cut it. So, if the bend shape, we cut it manually. This is 12mm. This is 18mm. So 12mm பாத்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு 2800 rupees வரும் சின்ன வண்டிக்கு அது 18mm ல போடினா 3800 rupees வரும் சோ பெரிய வண்டிக்கும் இதே கணக்கு தான் சோ பெரிய வண்டிக்கும் இதுக்கும் ஒரு 1000 rupees டிஃபரன்ஸ் இருக்கும் இது பாத்தீங்கன்னா 3D mats சோ இந்த 3D mat பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டிகளுக்கு எல்லாமே கார் ஸ்பெஷலாவே கிடைக்கும் சோ இப்போ வந்து எல்லா வண்டிக்குமே சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லா வண்டிக்குமே கிடைக்கும் இதோட mat பாத்தீங்க பிராண்ட் 3D ன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து எல்லாமே 3D தான் சொல்லுவோம் சோ மாறிடுச்சு அந்த நேம் இதோட காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படினா இது வந்து ஸ்டார்டிங் 8500 rupees வரும் ஃபார் சின்ன வண்டிக்கு மட்டும் சோ செடான் டைப் ஹேட்ச்பேக் அந்த மாதிரி வண்டிகளுக்கு ரேட் டிஃபரன்ஸ் மாறும் So, பெரிய வண்டி இனோவா கிறிஸ்டா ஸ்கார்பியோ அந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் பாத்தீனா 11500 rupees வரும் இது ஒரிஜினல் 3D சோ இந்த 3Dன்றது பிராண்ட் நேம் கார்டினோ சோ ரெண்டாவது பாத்தீங்கனா இதுமே 3D ன்னு தான் சொல்லுவாங்க இதோட பிராண்ட் வந்து GFX சொல்லிட்டு ஒரு லைஃப் லாங் மேட் சொல்லுவாங்க இதோட பக்கெட் ஷேப் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் சோ இதுமே இந்த மேட்ஸ் தான் இதோட மேட் கொஞ்சம் கம்மி தான் இதோட மேட் பாத்தீனா 5200 rupees வரும் இந்த மேட் செட்டப் சின்ன வண்டிக்கு பெரிய வண்டிக்கு பாத்தீனா 7800 rupees வரும் 3D விட ரேட் கொஞ்சம் கம்மி தான் பட் 3D க்கு தான் ஒரு வேல்யூன்றதனால அதோட நேம் பிராண்ட் வேல்யூ சோ நல்ல குவாலிட்டி இது ஒரு குவாலிட்டி 70 மேட்ஸ் இது 70 மேட்ஸ்ல பாத்தீனா ரெண்டு மேட் கொடுத்துருவாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நாப்பா ரெக்ஸின்ல ஒரு மேட் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது நூடுல்ஸ் மேட் ஒன்னு கொடுத்துருவாங்க சோ இந்த நூடுல்ஸ் மேட்ல வந்து டஸ்ட் இருக்கும் அந்த டஸ்ட நம்ம பட்டன் டேப் எடுத்துட்டு நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் சோ இது பாத்தீங்க பிராண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு auto furnish ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேம் அது auto furnish நல்லாவே இருக்கும் குவாலிட்டி தான் இது சோ இந்த பிராண்ட்மே இருக்கும் இந்த பிராண்ட் வைஸ் பாத்தீங்க அப்படினா ஸ்டார்டிங் சின்ன வண்டிக்கு 5800 rupees ல வரும் பெரிய வண்டிக்கு பாத்தீங்கன்னா 7500 rupees வரும் சோ இன்னோவா கிறிஸ்டா பெரிய வண்டி Swift Wagoner அந்த மாதிரி வண்டிகள் சின்ன வண்டி சோ இந்த ரேட் டிஃபரன்ஸ் ரெண்டுமே இருக்கும் சோ இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா auto tech மோஸ்ட்லி இந்த auto tech பிராண்ட் நிறைய பேர் கேட்டே வருவாங்க சோ இந்த மாதிரியான பிராண்டுமே இருக்கு இதோட குவாலிட்டியும் சேம் ஒரே மாதிரி தான் பட் என்னன்னா இதுல வந்து கிரெயின் ஷேப்ல இருக்கும் இது வந்து ரெக்ஸின் மாதிரி இருக்கும் அதுக்கு மேல அடிஷனலா ஒரு நூடுல்ஸ் மேட் இந்த பிராண்டோட நேமோட வந்துரும் இதுல பாத்தீங்கன்னா வெல்க்ரோ டைப்ல வரும் அதுல பாத்தீங்கன்னா பட்டன் டைப்ல வரும் சோ இந்த மாதிரியான பிராண்டுமே இருக்கு இந்த பிராண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6800 rupees சின்ன வண்டிக்கு வரும் பெரிய வண்டிக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 8800 rupees வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் இந்த வீடியோ நம்ம கார்ல இருக்கிற அந்த ஃப்ளோர் மேட்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு என்ன பிராண்ட் இருக்கு நமக்கு எது சூட் ஆகும் எவ்வளவு பட்ஜெட் ஆகும் இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படினு சொல்லி நான் நம்புறேன் அப்போ இந்த காருக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படினு கிடையாது நமக்கு என்ன டேஸ்ட் நமக்கு என்ன மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் வேணும் நம்மளோட பட்ஜெட் என்ன அப்படிங்கறத பொறுத்து இந்த மேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நான் நம்புறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கனா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா பை